இந்த குரூப்போட ஒரிஜினல் அட்மின் அண்ணன் ராஜசேகர் அவர்களுக்கு எல்லா விதமான டிஸ்கஷனும் ஒன்று சேர்வோம் தமிழா நம் நாடே தமிழ்நாடே அதன் துடிப்பே தமிழே எதிர்பார்க்காத முடியாத நியூஸ்லாம் இதில் வரும், அத்தனையும் உண்மையாக இருக்கும். இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த டிஎம்ஐயில் டாப் போலீஸ் ஆஃபீஸர், டாப் பொலிட்டீஷியன், டாப் பியூரோக்ராட்ஸ், எல்லா விதமான அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், மீடியா பீப்புள், மற்ற எல்லா குரூப்லேயும் இதை வந்து எல்லாருமே இருக்கிற குரூப் இது. ஆக மொத்தம் இந்த டிஎம்ஐ குரூப்புங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு கூகுளில் எப்படி உலக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாமோ அந்த மாதிரி டிஎம்ஐக்குள்ளே நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நடப்புகளும், அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் எழுத்தாகட்டும் இல்லை பத்திரிகை துறையாகட்டும் இல்லை ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம டிஎம்ஐ குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நியூஸ் சேனல் முன்னாடி ஒரு சேனல் வரதுக்கு முன்னாடி முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல் செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்பிராஜன் பாம்பே, ஆனால் சொந்த ஊருக்கு இன்னும் தெரியும், பிறந்த உடனெல்லாம் பாம்பே. I am having a small business dealing in medicines and pharmaceuticals in Chennai. Yeah, my name is Satish Kumar. Actually, I am working for government of Tamil Nadu in the revenue department. டிஎம்ஐல வர நியூஸ் தான் பிரேக்கிங் நியூஸ், டிஎம்ஐல வரதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஆமா, பிளஸ் அது இல்லாம நம்ம ஃபால்ஸோ ஃபேக் நியூஸோ போட்டதே கிடையாது. ஸோ அப்படி ஒரு அப்படி பண்ணி ஒரு நாள் திடீர்னு கராத்தே தேவராஜன் எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாரு. யாரோ ஒருத்தர், சார் நான் டிஎம்ஐயில் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவர் என்ன ஆஸ்திரேலியாவில் போன ஒருத்த வந்து ஏர்போர்ட்டில் நான் டிஎம்ஐயில் இருக்கேன்னு பேசுகிறான். அதே மாதிரி துபாயில் நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன்னா டிஎம்ஐயில் வர நியூஸ் நான் பார்க்குறேன். அப்போ துபாயில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வேர்ட் ஆஃப் மவுத்து டிஎம்ஐ தமிழ்நாட்டிலேருந்து வருது நியூஸ் அப்படின்னு. நம்ம டிஎம்ஐ குரூப்ல ஆம் ஆத்மி கட்சியோட தமிழ்நாட்டின் தலைவர் ரசிகரன் வந்திருக்காரு, அவர் வரவேற்போம். அதான்
உடனே சப்போர்ட் கொடி வருவாரு, அவங்களுக்கு தகுந்த அவர் தட்டி தூக்கி அவங்களே மேல கொண்டு வர ஒரே ஆளு பிரதாப். இதை வந்து கரெக்டான பதிவு விட்டு வெளியே போனது யோசிக்கவே மாட்டேங்க. எவ்வளவு சண்டை போட்டாலும் உள்ள இருக்கணும் தான் பாக்கணும்.